வணக்கம். இன்றைக்கி மாடித்தோட்டம் நிகழ்ச்சியில் நீங்கள் பார்க்குற செடி வந்து நந்தியாவட்டை. இது ஒரு சிறிய ரக மரம்னு கூட சொல்லலாம். இப்போ இது நல்ல பூக்கிற சீசன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் இருக்கு. அழகாக ஸோ இந்த நந்தியாவட்டை வந்து நிறைய நம்ம மேகசின்ஸில் நிறைய இன்டர்நெட்லலாம் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து இதில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குதுன்னு கூட சொல்கிறாங்க. ஸோ அதனால் அதே போல் இது இந்த பூக்கள் நம்ம சாமி கோயில்களுக்கு எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணி அந்த மாதிரி ஒரு உபயோகமான செடி. இதை வீட்டில் நம்ம வளர்க்கலாம். அதுவும் இது மாடி தோட்டத்துலேயே இது நம்ம ரொம்ப அழகாக வளர்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் பேக் வந்து மீடியம் சைஸ் தான் நான் வச்சுருக்கேன். அதுலேயே வந்து இது நல்லா வளர்ந்துருக்கு. இப்போ இந்த செடியோடைய பராமரிப்பு பார்த்தோன்னா இது வந்து ஆக்சுவலாக இப்போது இந்த லீவ்ஸ் எல்லாம் இலைகள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய மஞ்சளாக இருக்குல்ல, இதெல்லாம் வந்து உதிர்ந்துடும். ஸோ இது நம்ம இப்போ தான் நான் மாடிக்கு வந்திருக்கேன். ஸோ டெய்லியே என்ன பண்ணுங்கள், ஒரு தடவை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இலைகள் இருந்ததுன்னா அது பாதி வந்து அதுவே உதிர்ந்துடும். அப்படி இல்லாத இலைகளை நீங்களே பழுத்த இலைகளை நீங்கள் அதுலேருந்து எடுத்து விட்டுருங்க. எடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த செடிக்கே அதை வந்து நீங்கள் மேல் உரமாக போடலாம். அது லீஃப் மல்ச்சிங்னு சொல்லுவாங்க. அது வந்து மேல் உரமாக பயன்படும். இப்போது அந்த தொட்டியில் பார்த்தீங்கன்னா நான் போன வாரம் போட்டது பாருங்கள், இலைகள்லாம் காஞ்சி போய் அதுவே வந்து அதுக்கு ஒரு மேல் உரமாயிடும். அப்புறமா இந்த நந்தியாவட்டை செடிக்கு பூச்சி தாக்குதல் இருக்கா அப்படின்னு கேட்டால், ரொம்ப தாக்குதலே இது வராத செடி நான் சொல்லுவேன். ஆனால் இலை சுருட்டு புழு இதுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இப்படி செக் பண்ணணும். இப்படி நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த இலைகள் அப்படியே சுருண்டிருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம இலை சுருட்டு புழு சின்னதாக அந்த புழுக்கள் வர ஆரம்பிக்கும். அதோடைய இலை சுருட்டு புழு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு. அந்த நந்தியாவட்டை செடிக்கு கீழேயோ இல்லை அதை ஒட்டியோ இல்லை அதோடைய மற்ற இலைகள்லேயோ சின்ன சின்னதாக கடுகை விட சின்ன சைஸில் நிறைய அந்த புழுக்களோட கழிவுகள் இருக்கும். அதை பார்த்தா நீங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம், அதாவது இந்த செடியில் வந்து புழுவோட தாக்குதல் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அதை மாதிரின்னா அதுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு தான், நீங்கள் அந்த இலையை வந்து சின்ன சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி இதுக்கும் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமன் ட்ரீட்மெண்ட்டு தான். 3G பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் அப்புறமா க்ரீன் சில்லிஸ் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் சம அளவு எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை தண்ணியோடு கலந்து நீங்கள் செடிக்கு தெளித்து விட்ருங்க. ஸோ இதுதான் நந்தியாவட்டையோட பராமரிப்பு. இந்த பூக்கள் ரொம்பவே அழகாக இருக்கும், வெள்ளை கலரில் அதை நிறைய இப்போ சீசன் பூக்குது. நன்றி. ட்ரீட்மெண்ட்டு தான், நீங்கள் அந்த இலையை வந்து சின்ன சிசர்ஸ் வச்சு கட் பண்ணி தூக்கி போட்டுருங்க, அவ்வளோதான். வேறு எதுவும் பண்ண முடியாது. மற்றபடி இதுக்கும் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி காமன் ட்ரீட்மெண்ட்டு தான். 3G பேஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். ஜிஞ்சர் கார்லிக் அப்புறமா க்ரீன் சில்லிஸ் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் மூணையும் சம அளவு எடுத்துக்கோங்க. அதை நீங்கள் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை தண்ணியோடு கலந்து நீங்கள் செடிக்கு தெளித்து விட்ருங்க. ஸோ இதுதான் நந்தியாவட்டையோட பராமரிப்பு. இந்த பூக்கள் ரொம்பவே அழகாக இருக்கும், வெள்ளை கலரில் அதை நிறைய இப்போ சீசன் பூக்குது. நன்றி.